Hello guys, welcome back to our channel. So in the video content already thumbnail paathirundhinga. So paakama vandirundinga Suzuki Max100 to Rx100 fully modify panna vandi oda dhaan paathina nam review pandrom. So idu paathina nam physically nerla poittu nam review pannala. Nam paathina video la background la voice over kodutha review pandrom. Indha video oda sponsor yaaru nu solittu paathina enna side vlogs nu solittu or channel. Adha paathina nam friend orthoroda channel dhaan. Avaru dhaan paathina indha video koduthaaru. அந்த வீடியோ வச்சு தான் பார்த்தீங்கன்னா நாம் கண்டென்ட் மேக் பண்ணி இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பெருசாக வியூஸ் போகிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஷேர் பண்ணினா தான் நாலு பேராவது பார்ப்பாங்க. நம்ம இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கண்டென்ட் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போடலாமா, மோட்டோ விளாக் வீடியோஸ் போடலாமா, இல்லை ட்ரோல் வீடியோஸ் போடலாமா, சேலஞ்ச் வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேலஞ்ச் வீடியோஸ் போட சொன்னாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது, போடுவோம். ஸோ கண்டே இல்லாமல் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் கண்டினியூ பண்ண போகிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ மக்களே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசைன் அண்ட் லுக்கில் இருந்தே போயிடலாம். இந்த லுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு அட்ராக்ஷன் கொடுக்குறதே அந்த பெயிண்டிங் தான், மற்றபடி வேறு எதுவுமே அட்ராக்ஷன் கொடுக்கல. ஸோ இதோட பெயிண்டிங்கும் இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க போல். என்னென்ன காம்ப்ரமைசேஷன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட் டோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் பெயிண்டிங்கில் ஒட்டது, இந்த மாதிரி இஷ்யூஸ் மட்டும் சில இது மட்டும் இருக்கும் போல். ஸோ இந்த வண்டி ஓனர்கிட்ட நம்ம பேசலை, பட் ஆனால் நமக்கு இந்த வீடியோ கொடுத்தவர் என்ன சைடார் அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கவர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இது நம்ம வீடியோட கண்டென்ட்டுக்குள்ளேயே போயிடுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா யமஹா RX100க்கு யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்லியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியல. பட் ஆனால் நமக்கு அந்த யூடியூபர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அது கூட நான் ஸ்க்ரீனில் போட்டு விட்றோம் பாருங்கள். ஸ்டாங்க் அண்ட் சைட் டோர் மட்டுமே பார்த்திங்கன்னா 5000க்கும், சைலன்சர் 6000, அலைவில் அதாவது ரிம் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு ரிம்முமே 4000 ருபீஸுக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் பார்த்திங்கன்னா 3500க்கு செட் ஆஃப் த டயர் மாற்றிருக்காங்க. இதில் வந்து பெயிண்டிங் காஸ்ட் வந்து ஒரு 2000 ருபீஸுக்கு பெயிண்டிங் காஸ்ட்டும். இதில் RX100ஓட கேரியர் பார்த்திங்கன்னா 1500, RX100ஓட சீட்டு பார்த்திங்கன்னா 1500, ஃபாக் லைட் வந்து ஒரு 1200. இந்த ஃபாக் லைட் ஹெட்லைட் ஏன் அப்படி பிளிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அவங்க பேட்டரி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் பேட்டரி யூஸ் பண்ணலனா இதில் வரக்கூடிய ஏசி அண்ட் டிசி யூனிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஐடியலிங்கில் விடும்போது அந்த வண்டி எப்படி ஹைடில் ஆகுதோ அதே மாதிரி தான் ஃப்ளிக்கர் ஆகும். லைட்ஸுமே பார்த்திங்கன்னா பேட்டரி இருந்து அது பண்ணியிருந்தால் அந்த மாதிரி வந்திருக்காது பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி சுசுகி MAX100க்குலாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 5LB பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பைக் அந்த மாதிரி தான் இப்போ ஒன்று சர்வீஸுக்கு நம்மக்கிட்ட வருது ஏதாவது ஃபுல்லி மாடிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5LB பேட்டரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதோடய ஒயரிங் கிட்ட ஆல்டர் பண்ணுறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அதில் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார் மட்டுமே 400 ருபீஸ் தான். பட் நமக்கு லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். இது இந்த ஓனர் வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா 400க்கு போட்டிருக்காங்க. இதில் வரக்கூடிய பம்பர் பார்த்திங்கன்னா 500 ருபீஸுக்கும், இன்ஜின் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500 ருபீஸுக்கும் பண்ணியிருக்காங்க. ரியரில் வரக்கூடிய டேஞ்சர் லைட் RX100ஓட டேஞ்சர் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது பார்த்திங்கன்னா 400 ருபீஸும், ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஹெட்லைட்டுக்குள்ளே இருக்க எல்இடி பார்த்திங்கன்னா 500 ருபீஸும், ஒயரிங் கிட் 700. இதுக்கு பார்த்திங்கன்னா பேட்ரி போட்டிருக்காங்களாமா, பேட்டரி 1000 ருபீஸும், இதுக்கு லேபர் பார்த்திங்கன்னா 2000 ருபீஸும் வாங்கியிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா 1500. இதில் பார்த்திங்கன்னா சில பார்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்களாமா, அதுக்கு ஒரு 1000 ருபீஸ் டெலிவரி சார்ஜும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் சில போல் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கிக்கோங்க. இந்த சைலன்சர், டேங்கு, இந்த கேரியர் இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட்ஸில் எல்லாம் லோக்கல்டியில் இருக்கிறதே வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரிஜினல் அந்த மாதிரி தேடி போகாமல் கொஞ்சம் லோவில் இருக்கிறதே பார்த்து வாங்கிக்கோங்க. வண்டியோட பீட்டை கேட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோ செட்டப் பண்ணதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வருது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் என்ன இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட், சைனிங் ஆஃப் விக்கி.